வெல்கம் டு அரசு ஐஸ் கிரியேஷன். நான் உங்கள் அரசு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர் வித் ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலே எப்படி, அதோட கனெக்ஷன் எப்படி, அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதோட கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் ப்ரிண்டர் வித் ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலே உள்ள செட்டு தான் இது பார்த்துட்ருக்கோம். இது மேக்சிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் பம்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட யூசேஜ்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் த்ரீ ஃபேஸ் பம்பில் வந்து ஒரு ஃபேஸ் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா, மோட்டார் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மேற்கொண்டு ரன் பண்ண விடக்கூடாது, அதற்காக யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதோட யூசேஜ் இன்னொரு யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இன்கேஸு ரெண்டு ஃபேஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா, ஃபேஸு சேஞ்சஸ் ஆகுனா இது ஆப்ரேட் ஆகாது. ப்ளஸ் இதில் ஒரு இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த இண்டிகேட்டரும் வந்து க்ளோ ஆகாது ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆனாலே. இந்த ஃபேஸ் சீக்வன்ஸு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மோட்டார் ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி ஃபேஸ் சீக்வன்ஸோட யூஸ் பண்ணுறாங்க. இதோட கனெக்ஷன் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேஸு பார்த்தீங்கன்னா, இது ஆர் ஃபேஸு, ஃபேஸ் ஒன் வந்து ஆர் ஃபேஸு. அடுத்தது இது வந்து ஒய் ஃபேஸ், எல் டூ எல் த்ரீ வந்து பி ஃபேஸ். இப்போ நம்ம இன்கேஸ் இந்த ரெண்டு ஃபேஸையும் வந்து எல் டூவும் எல் த்ரீயும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அந்த இண்டிகேட்டர் வந்து எரியாது. நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்துங்க, இது எல் டூ எல் த்ரீ இந்த ரெண்டு ஒயரை உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், ஒர்க் ஆகாது, பார்த்துக்கங்க. இது அதோட அவுட்புட் டெர்மினல்ஸ், 15, 18 ரெண்டும் வந்து அவுட்புட் டெர்மினல்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த த்ரீ ஃபேஸும் சீக்வன்ஸாக இருந்து த்ரீ ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ஆனது இந்த ரெண்டு டெர்மினல்லையும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ ரெண்டு லைனை இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு, எல் த்ரீயும் எல் டூவும் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆகலை. இதுதான் மெயின் திங், இந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலேயோட ஃபங்க்ஷன். பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் பம்பு ஹெச்என்எஸ் பம்பில் வந்து டிரைவர் யூனிட் வந்து ஆன் ஆகுது, பட் ரெண்டு ஃபேஸ் சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணினால, ரெண்டு ஃபேஸ் ஒயரை சேஞ்ச் பண்ணினால பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே வந்து ஆன் ஆகலை. இப்போ எகெயின் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறோம் ஃபேஸ் சீக்வன்ஸை, உடனே டிஸ்பிளே ஆன் ஆகும், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எகெயின் ஃபேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு, எல் டூ எல் த்ரீ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு, இண்டிகேட்டர் ஓகே, ரிலே ஆனது ஆன் ஆகிட்டு, ரிலே ஆன் ஆனோடனே இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆகுது. இப்போ நம்ம இப்போமே நம்ம தெரிஞ்சிருக்கோம் எதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ரெண்டே ரெண்டு விஷயந்தான் மெயின் திங்கு. ஒன்று வந்து ஃபேஸ் சீக்வன்ஸுக்காண்டி, ஆர்ஒய்பி ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த ரீசனுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, இன்கேஸ் ஒரு ஃபேஸ் கட் ஆனாலும் மோட்டர் ரன் ஆகக்கூடாது அந்த யூசேஜுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரிலே ஆனது ஆன் ஆகிட்டு, இப்போ நம்ம டிஸ்பிளே யூனிட் போகும், டிஸ்பிளே ஆன் ஆகிட்டு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் வித் ஃப்ரை ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலே வந்து ஆப்ரேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலேக்கு பாட்டமில் ரெண்டு கேபிள் வந்திருக்கும். இது ரிலே அவுட்புட் லைனுன்னு சொல்லுவாங்க. ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இன்கமிங் லைனாக இருக்கும், அனதர் எண்டு பார்த்தீங்கன்னா காண்டக்டருக்கா, அதாவது மெயின் காண்டக்டர் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு போகக்கூடிய சப்ளையாக இருக்கும். இதுதான் இதோட டோட்டல் கனெக்ஷன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோல் பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.